என்னைக்குமே சித்து பொருளுக்கு என்ன கிடையாது, அன்னைக்கே சொன்னேன், பரிணாமம், விருத்தி, கண்டம், உருமாற்றம், இந்த நான்கு எதுக்கு கிடையாது, சித்து பொருளுக்கு கிடையாது. அப்ப ஆன்மாவுக்கும் கிடையாது, இறைவனுக்கும் கிடையாது, கடவுளுக்கு மட்டும் இல்லை ஆன்மாவுக்கும் கிடையாது. ரொம்ப பேசிக் கான்செப்ட், பரிணாமம், விருத்தி, கண்டம், உருமாற்றம், எவல்யூஷன், மேனிஃபெஸ்டேஷன், ஃப்ராக்மெண்டேஷன், மெட்டாமார்போசிஸ், சயின்ஸில் சொல்லதா இருந்தா இந்த நான்கு எதுக்கு கிடையாது, சித்து பொருளுக்கு இந்த நான்குமே கிடையாது. அப்ப இறைவன் சித்து பொருளாச்சே, ஆமாவும் சித்து பொருளாச்சே. ஆனா அந்த அதை பற்றி சொல்லப்பட்டது, இறைவனுக்கு இந்த உலகம் உடம்புன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த உலகத்தை அவன் சங்கற்பத்தினாலே இயக்குவான், இந்த உடம்பை ஆன்மா இயக்குவது போல. அந்த காரணம் பற்றி சொல்லப்பட்டதே ஒழிய, அன்றி ஒன்று இல்லைன்னா நீ இல்லாமல் உலகம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அன்றி ஒன்று இல்லை என்றால் நீ இல்லாமல் இந்த உலகத்தின் இயக்கம் இல்லை. தி ஆக்டிவேஷன் ஆஃப் தி யூனிவர்ஸ் தான் பையூ. பையூ எங்கும் நிறைந்தது, எல்லாம் எங்கும் நிறைந்தது, ஆமாவும் எங்கும் நிறைந்ததா, மாயும் எங்கும் நிறைந்ததா, கடவுளுக்கு என் குணத்தான் ரெண்டு பேர் இருக்கலவா? ஆமா ஆமா, அதுல வேற எங்கும் நிறைந்தவர், அந்த என் குணங்கள் ஒன்று எங்கும் நிறைந்தது. ஆமா ஆமா, அதுக்கு இதுதான். ஆமா இதான் பொருள். ஆமா, ஆகையினாலதான், அதனால என்னன்னா அதன் இயக்கம் இல்லை. அதனாலதான் சொன்னாங்க, அந்த பாருங்க உபனிஷத்து என்ன சொல்லிச்சு, அவனன்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு தான் சொல்லிச்சு, அவனன்றி ஓர் அணுவும் இருக்காதுன்னு சொல்ல, அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. அப்ப இந்த உலகத்தின் இயக்கம் எப்படி, இந்த உடம்பு வேற ஆன்மா வேறன்னா கூட, இந்த ஆன்மா செயல்படுத்துற வரைக்கும் தான் உடம்பு இயங்கும். ஆன்மா செயல்படுத்தலன்னா அது ஜடமா கிடக்குதே பாக்குறமே, உடம்பை இயக்க முடியுதா? உயிர் போன பிறகு இயக்க முடியுதா உடம்ப? அப்ப அந்த உடம்பினுடைய உயிரோட சங்கற்பமே எப்படி உடம்பை இயக்குவது போல, இறைவன் அவருடைய சங்கற்பத்தினாலே உலகத்தை இயக்குவதனால இந்த உலகம் இறைவனுக்கு உடம்பு என்று அது பற்றி சொல்லப்பட்டது. இவங்க என்ன அர்த்தம் பண்ணிவிட்டாங்க, இறைவனே அவனுடைய நாலு வகை உயூகத்தில் இந்த உடம்பு உலகமாகவும் பரிணமிப்பான். அது எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பாத்தீங்களா, தர்க்கத்தோடு பார்த்தா தான் தெரியும், இட்ஸ் எ வெரி கிரேட் பிளண்டர். அது ஒன்றும் நீ அல்ல, அன்றி ஒன்று இல்லை என்றால் நீ இல்லாமல் உலகத்தின் இயக்கம் இல்லை என்பதுதான் பொருளே ஒழிய, உலகமாக பரிணமிப்பான் அர்த்தம் இல்லை. ஆனா சித்பவானந்த அப்படி எழுதுறார். இதுல என்ன ஒரு பெரிய சிக்கல்னு கேட்டீங்கன்னா, திருவாசகத்துக்கு உரை எழுதுனதுலேயே ரொம்ப அதிகமான காப்பீஸ் விற்றது அவருடைய உரை தான். வையாரம்ல தூத்து போட்டிருக்கேன் பெரிய ரெண்டு வாரியம் வாங்கினீங்களா, அது வந்து என்ன அவருடைய உதவி இல்லை, இந்த பல எடுத்து எடுத்து போட்டிருக்கேன். அதனால அந்த சித்தாந்த பரமாக திருவாசகத்துக்கு உர பார்க்கணும்னா தண்டபாணி தேசிய அருணை வடிவேல் முதலியார், அருணை வடிவேல் முதலியாருடைய உரைய தர்மபுர ஆதீனம் ஓடிட்டு இருக்காங்க, தண்டபாணி தேசியனுடைய உரைய திருவாடுதுறை ஆதீனம் ஓடிட்டு இருக்காங்க. இதுக்குதான் நம்ம வந்து அந்த அதாவது அது வந்து ஓதுவாராக இருந்து திருமுறைகளை இசையோடு பாடுற தண்டபாணி தேசிய, அவர் அந்த காலத்து சினிமா பாட்டே பாடியிருக்கிறார். பழைய கால அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருக்கு, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்து ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க, அவர் இசைத்துறையில இருந்தார், இவர் சைவ சிதாந்த துறையில் இருந்தார். அவர் கொஞ்சம் முந்தினவர், அந்த தேவாரம் எல்லாம் பாண்ட தண்டபாணி தேசிய இருக்கார் இல்லையா, அவர் அந்த காலத்து சினிமா பின்னணியே பாடிட்டு இருக்கிறார். அவர் வந்து அவர் இசைத்துறை திருவாரூர்ல தமிழ் பண்ணிட்டா இருக்கும் போது நம்ம மூணாம் கருணாநிதி எஸ்எஸ்எல்சி அவர்கிட்ட தான் தமிழ் படிச்சார். மூணாவது
மூணாவது கருணாநிதிக்கு அவர் எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது இவர் தான் தமிழாத்தியார். கொள்கையளவுல வேறுபாடு இருந்தா கூட அவரை கூப்பிட்டு கடைசியில அவரை கௌரவிச்சார். அவர் காலத்துக்கு முன்னாடி அவர் வந்து அவருக்கு ஒரு சின்ன பாராட்டு கூட்டம் போட்டு முதல்ல ஒரு ஆனந்தர் பண்ணிட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் அவருக்கு செக் கொடுத்தேன். அதாவது அவர் கல்வி அறிவுடையா அப்போ கொடுமையோடு தான் இருப்பார், இல்லை இவருடைய கொள்கைக்கு நேர் மாறானவர் தான் அவர். இருந்தால் கூட மதித்தார் தன்னுடைய பழைய வாத்தியாக இருக்கிறதுக்காக வண்டி. ஒரு 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறார் என்னதுக்கு? அது தன்னுடைய சொந்த பணத்தில் 1 கோடி ரூபாய் கொடுத்து தமிழுக்கு. அது வந்து மரவினடிகளுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு, அந்த இதெல்லாம் நூல்கள் எல்லாம் அரசுடைமையாக்கி ஒரு அப்படி ஒரு கௌரவம் பண்ணுறேன். மறைமடிகள், திருவிக்கா, இந்த மாதிரி உடைய நூல்களையெல்லாம் அரசு உடைமையாக்கி அந்த ரைட்ஸை வந்து ஃபேமிலிட்டிருந்து வாங்கி அதுக்கு டோக்கனாக சில இது போயிட்டாங்க. சரியா செய்ய அருணை வடிவேல் மாதிரியார், அருணை வடிவேல் மாதிரியார் தண்டபாண தேசியர் காலத்துக்கு பின்னாடியும் கொஞ்ச நாள் இருந்தார். ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 84-85 வயசில் காலமாயிட்டார் சானா தண்டபாண தேசியர். இவர் 95 வயசு வரைக்கும் இருந்தார் அருணை வடிவேல் மாதிரியார். அவரையும் நான் நேராக பார்த்துருக்கேன். ஆமாம், அப்படியே மகன் தான் இவங்க மகாநாட்டுக்கு வந்திருந்தார். பாலராவாயன் அருணை வடிவேல் மணியாருடைய மகன் பாலராவாயன். அவர் வந்து காஞ்சிபுரம் காலேஜில் தமிழ் டிபார்ட்மெண்ட் இருந்தவர் தான். போயிட்டார் அதாவது இலக்கியம் இந்த நாவல்கள் அந்த மாதிரி இதில் போயிட்டாரு. அவருக்கு வந்து அப்பாவுடைய ஸ்தானத்தை பிடிக்க முடியல. அந்த காலத்தில் இவங்கெல்லாம் வந்து இந்த சங்க இலக்கியங்கள் எந்த நூல்கள்லையும் அவங்க சந்தேகம் கேட்டால் சொல்லக்கூடிய ஆற்றல் உடையவங்க. இந்த தண்டபாண தேசிகர் அனுப்பி முறையாரெல்லாம் சங்க இலக்கியம்னு சரி காவியங்கள் இலக்கியங்கள் எதில் கேட்டாலும் அவங்க வந்து அதுக்கு விளக்கம் எழுதுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க நூல் பயிற்சி. அதோட யூனிவர்சிட்டிலேயே அவங்க ஆயுள் பூரா கழிஞ்சதுனாலையும் பெரிய பெரிய அறிஞர்களோடு, அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா, அறிஞர்களோடு பேசி பேசி எப்போ பார்த்தாலும் அதே சிந்தனையிலே இருக்கிறவங்களுக்கு அந்த டச் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அதோட அவங்க ஈக்குவலி பிரில்லியண்ட்டானா தண்டபாணி தேசிகர் வந்து அருணை வடிவமனையாரோட சம்ஸ்கிருதம் படித்தவர். அவர் இவருக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும், ஆனால் அவர் கொஞ்சம் சம்ஸ்கிருத அறிவு கொஞ்சம் அதிகமாக கூட தண்டபாணி தேசிகர். அதனால் அவர் தான் எங்கள் திருவாரூர் ஆதீன மகா வித்வானாக இருந்தார். நம்ம மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்கு திருக்குறளுக்குன்னு ஒரு சேர் வச்சுருந்தாங்க, அதுக்கும் அவர் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இருந்தார் சானா தண்டபாணி தேசிகர். ஏன்னா அந்த 8வது சூத்திரத்தில் நிறையா செய்திகள் வர்றதுனால தான் நாம் அது வந்து கூட கொஞ்சம் சில அந்த உதாரண பண்பாக்களை எல்லாம் சொல்லுவோம்னு பார்த்தேன். இன்னும் ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைய செய்திருவோம். மூவகை ஆன்மாக்கள் என்று சொல்லக்கூடிய மூவகை ஆன்மாக்கள்ல வெண்பா 4 போடுங்க, சூத்திரம் 8 வெண்பா 4 ஒரு செய்தியை சொல்றேன். நேத்து ஒன்று சொன்னேன், விஞ்ஞானாகலருக்கு உள்நின்று, பிரளயாகலருக்கு முன்னின்று, சகலருக்கு பின்னின்று. பின்னுங்கிறது என்ன, குருவை முன்னாடி வச்சு பின்னாடி நிற்கிற அப்படி அர்த்தம். இதில் ஒரு அற்புதமான செய்தி என்ன சொல்கிறாருன்னா, குருவாக வருவது உபதேசம் நிகழ்த்துவது ரெண்டு. எப்பொழுதும் உபதேசம், குருவாக வந்து சிவதீட்சை உபதேசம். குரு என்று கொண்டால் அவங்க தீட்சையில் ஏதாவது ஒரு தீட்சையை பண்ணி வைப்பாங்க. அது ஒவ்வொருவருக்கும் என்னென்ன மாதிரி தீட்சைன்னு சில இடத்துல பெயர்களே வருகிறது. இப்போ நான் சொன்னேன் காசிவாசி சொல்கிறார், கிருஷ்ணனுக்கு பண்ணி வச்ச தீட்சை வந்து வைதீக பாசுபத தீட்சை அப்படின்னே சொல்கிறார். அப்போ எங்கேயோ வருது அவர் சாமி சிந்தநாதர் சொல்கிறாருன்னா அங்கே ஏதோ ஒரு மூலம் இல்லாமல் அதை ஃபுட்நோட்டில் போட்டிருக்கலாம் எங்கே இருக்குங்கிறத, ஆனால் அது இல்லை, வைதீக பாசுபத தீட்சை. அதே போல் ராமனுக்கு தீட்சை பண்ணி வச்சவன் அகத்தியன், ராமனுக்கு தீட்சை அகத்தியர் தான்.
இந்த உபதேசம் இருக்கு பாருங்க. ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, விஞ்ஞானாகலர் பிரளயாகலருக்கும் சகலருக்கும் உபதேசம் உண்டு. இங்க குருவாய் வந்து உபதேசம், பிரளயாகலருக்கு வந்து அந்த சிவபெருமானுடைய உண்மை தோற்றம். அந்த சிவபெருமானுடைய உண்மை தோற்றம் எந்த தோற்றம் என்றால் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனுடைய தோற்றம். ஏன்னா தியான சோகங்கள் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, அந்த வடிவங்கள் நிறங்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தும் வேற மாதிரி வரும். இப்போ ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனுக்கு தியானம் வேற மாதிரி வரும், அனந்த தேவருக்கு தியானம் வேற மாதிரி வரும், சதாசிவமூர்த்திக்கு தியானம் வேற மாதிரி வரும். அது கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டு. அதே போல இந்த விஞ்ஞானாகலருக்கு உபதேசமும் கிடையாது. விஞ்ஞானாகலருக்கு குருவாய் வருவதும் இல்லை, உபதேசமும் கிடையாது. ஏன்னா அவர்கள் வந்து அது இல்லாமலேயே அவர்களுக்கு ஞானம் வழங்கிவிடும். அது ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அது உதாரணம் என்பா நாலுல அறிவிக்க அன்றி அறியா வளங்கள். அது வந்து இதே மாதிரி சூத்திரம் ஒன்னையும் எழுதி போட்டு உதாரண முன்பாக்கிலையும் எழுதி போட்டு நீங்கள் உங்கள் கையிலையும் இருக்கணும். இல்லைன்னா உதாரண முன்பாக்கெல்லாம் நீளமாக வருது, சூத்திரங்களும் சுருக்கமாக வருது. அதை வந்து எல்லார் கையிலையும் உதாரண முன்பாகவும் வைத்துக்கொண்டு அதை எப்படி கண்ணழிவு செய்யணும், எப்படி கொண்டு கூட்டணுங்கிறது சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்த ரவுண்டு வரும்போது அப்படி பண்ணுவோம். சரியா, இது ஃபஸ்ட் ரவுண்டு தானே. ஏன்னா அப்படி நுட்பமாக தெரிந்து கொண்டால் இன்னும் பல செய்திகள். அதில் என்ன லாபம்னு கேட்டால், சைவ சித்தாந்தத்துடைய நுணுக்கமும் நமக்கு தெரியுது. அதனால் தமிழ் இலக்கணம் அத்துபடியாக, ஏன்னா இதை அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி பார்த்தாலே டாக்டர் நேற்று ஒன்று சொன்னாங்க, நம்ம தொல்காப்பியம் நன்னூரெலாம் போய் படிக்க வேண்டியதே இல்லை. இவங்க அங்கங்கே உதாரணங்களை சொல்லிட்டு எடுத்து காட்டுறாங்க பாருங்கள். அதை தெரிஞ்சாலே பாதி இலக்கண நுட்பங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சோம். இந்த ப்ராக்டிக்கல் சைடு, ப்ராக்டிக்கல் அதாவது ரெண்டு இருக்குது. அது சில சமயம் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட கம்பவுண்டராக இருந்தவங்க டாக்டருக்கு மேலே ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. ஏன்னா அப்படி பார்த்துட்டு சிம்டத்தை பார்த்தோன்னு இதுதான் பார்த்து சொல்லுவார். அப்படியே சில ஃபார்மசிஸ்ட்லாம் பார்த்துருக்கேன், வெளியில் வந்தவொடனே சொல்லுவார், உங்க இந்த எழுதியிருக்காரா அது எழுதியிருக்காரான்னு கேட்பேன். அதே மாதிரி பெரிய சீனியர் அட்வொகேட்ஸ்ட்ட குமாஸ்டராக இருக்கிற வக்கீல் பார்த்தீங்கன்னா அவங்களோட சட்டப்பாயின் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இவர் வந்து ஒரு குமாஸ்டராக பார்த்துருப்பார், இந்த குமாஸ்டர் பல வக்கீலை பார்த்துருப்பார். அதுபோல் நம்ம என்ன செய்யலன்னா அந்த நூலில் முறையாக கேட்காமே இந்த அப்ளைட் கிராமர் இருக்கு பாருங்க, இந்த அப்ளைட் கிராமர் அது பார்த்து 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 இல்லையா, அதுவே நமக்கு ஓரளவுக்கு பயிற்சி வந்துடும். எப்படி கொள்ளணும், எப்படி கொள்ளணும், எப்படி அந்த அமைஞ்சிருக்கு தமிழ் கிராமர். அதாவது உதாரண நண்பாக்களுக்கு சிவஞான சாமி போன்றவங்க அதை கொண்டு கூட்டு சொல்லணும்னா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து அப்படி வந்து நுணுக்கமாக தமிழ் கற்றவர்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க இல்லையா. பொதுவாக அந்த காலத்தில் இருந்தாங்க, இலங்கை தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் அப்படிப்பட்ட அறிஞர்கள் இருந்தாங்க. இப்போ யூனிவர்சிட்டியில் பாடம் சொல்கிறவங்களாம் அவ்வளவு இருந்தது, அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை இருந்தது, அவ்வளோ சிறப்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோமே யூனிவர்சிட்டி சேர்ஸில் இருக்கவங்களே நாங்கள் பார்க்குறோமே, ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லை, அது ஒரு ப்ரொஃபஷனாக வச்சுட்ருக்காங்களே ஒழிய அது வந்து ஊரல் அவங்க. அந்த காலத்தில் உண்மையாக கல்வி கற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உழைச்சி படித்தாங்க. அவங்க போனஸுக்கோ இன்க்ரிமெண்ட்டுக்கோ சண்டை போட்டதும் கிடையாது, அவங்க கேட்கவே மாட்டாங்க, கொடுத்த சம்பளத்தை வாங்கிட்டு போவாங்க. அவ்வளோதான், அவங்களாம் அது ஒரு அது தொழிலாகவே எடுத்துக்கல, அவங்க அது லைஃபாக கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு அப்படி சொல்லலாம். அதுவே சுவாமிநாதையர் போன்றவங்கலாம் அப்படி தான். அதே கும்பகோணம் காலேஜில் டீச் பண்ணேன் சுவாமிநாதையை. அவங்களோட ஃபார்மல் குவாலிஃபிகேஷனே கிடையாது, யூனிவர்சிட்டி ஸ்டாண்டர்ட் பிரகாரம் அவங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனே கிடையாது. ஆமாம், அப்படி கொடுத்தாங்க. அதே போல தான் அவருக்கு டாக்டரேட் கொடுக்கும்போது அப்படி தான், அதாவது அவர் தான் ஃபஸ்ட்டு. அதாவது ஒரு டாக்டரேட் கொடுக்கணும்னா மினிமம் வந்து என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு டிகிரி இருக்கணும். ஒரு டிகிரி இருந்தால் தான் டாக்டரேட் கொடுக்க முடியுங்கிறது தான் யூனிவர்சிட்டியுடைய ஸ்டாண்டர்ட். ஆனால் ஊவிய சுவாமிநாதையர்கள்லாம் அப்படி கிடையாது, ஸ்பெஷலாக செனேட்லேயே ஒரு லாவை போட்டு பண்ணது அவங்களாம். இப்போ கிருபானந்த வாரியாருக்கு அப்படி தான், அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து கிருபானந்த வாரியார் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க, அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு எக்ஸாம்ஷன் கொடுத்து தான் கொடுத்தாங்க. அதுபோல் வந்து அப்படி வர்றவங்க இருக்காங்க, அவர் தவத்தினாலே படித்து வந்தவங்க. இப்போ கொடுத்துருக்காங்க, நான் கொடுத்துருக்கேன். அது இப்போ யூனிவர்சிட்டி வந்து
இப்போ நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து பழைய காலத்தில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி மாதிரி சொல்ல முடியாது. இன்றைக்கி யூனிவர்சிட்டி நிறைய பெருத்து போச்சு. அதில் வேறு டீம்டு யூனிவர்சிட்டி, ஓப்பன் யூனிவர்சிட்டி, என்னென்னவோ இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மேலே சூட்கேஸ் கை மாறினா அங்கே ஒரு யூனிவர்சிட்டி வந்துடும். அவ்வளோதான். அரசாங்கத்துக்கு ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டா, எல்லாமே கவர்மெண்ட் ரன் பண்ணுச்சுன்னா அந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை கொடுக்க முடியாது. இது அப்படி இல்லை. இது ஒரு இப்போ இனிமேல் வந்து கவர்மெண்ட் இனிமேல் நேச்சுரலைஸே பண்ண முடியாது அப்படி ஆகிப்போச்சு. இனிமேல் வந்து ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸை கவர்மெண்ட் நேஷனலைஸே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் நேஷனலைஸ் பண்ணிங்கன்னா என்ன சிக்கல் வரும், அவ்வளோ பேருக்கு யூனிவர்சிட்டி ஸ்கேல் கொடுத்தாங்கன்னு சம்பளம் கொடுத்தா கவர்மெண்ட்டே போண்டி ஆயிரும். அவ்வளோ காலேஜ், அவ்வளோ யூனிவர்சிட்டி வந்தாச்சு. இனிமேல் கவர்மெண்ட் கேனாட் பே ஃப்ரம் இஸ் ஓன் ஃபண்ட்ஸ். அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை வந்துடுது, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆக இந்த அளவுக்கு நம்ம எட்டாம் சூத்திரத்தை சிந்தித்து விட்டு அப்புறம் ஒன்பதாம் சூத்திரத்தை, இந்த எட்டாம் சூத்திரம் ஒரே ஒரு செய்தி மட்டும் இருக்குது, நம்ம அடுத்த தடவை பார்ப்போம். அதாவது ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, அந்த சீவன் முத்தர்களுக்கு வியாபக அறிவு, இறைவன் எல்லாருடைய ஆன்மாவில் தான் கலந்துருக்கிற, ஆனால் சீவன் முத்தர்களுக்கு மட்டும் வியாபக அறிவு வருகிறதே, நமக்கு ஏன் அந்த வியாபக அறிவு வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இல்லையா. அது ஒரு நல்ல கேள்வி தான். அதுக்கு மெய்கண்டார் என்ன பதில் சொல்கிறாருங்கிறத நம்ம பார்ப்போம். அது ஒரு முக்கியமான விஷயம். அதை பார்த்து விட்டு ஒன்பதாம் சூத்திரம்தான் அந்த பஞ்சாட்சர ஜபத்தை பற்றியும் சிவபூஜையை பற்றியும் சொல்லப்போகிறேன். ஒன்பதாம் சூத்திரம் அப்புறம் 9, 10, 11, 12 கொஞ்சம் நல்லா கொஞ்சம் விவரமாக சொன்னால் நல்லாயிருக்கும். 12வது சூத்திரம் அது ஒன்றா நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். அதாவது 9வது சூத்திரம் வந்து ஆன்ம சுத்தி. 9வது சூத்திரம் முடிஞ்ச உடனே தான் ஆன்மா வந்து முழுதுமாக சுத்தி அடைகிறது, ஆன்ம சுத்தி. 10வது சூத்திரம் வந்து சிவயோகம். 11வது சூத்திரம் சிவபோகம். 10 சிவயோகம், 11 சிவபோகம், 12 வந்து சீவன் முத்தர் நிலை. 12 என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃபுல்லி குவாலிஃபைட் சோல்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்க இந்த உடம்பு இருக்கிற காலம் வரைக்கும் எப்படி இருப்பாங்க, அதான் சீவன் முத்தர்கள். அந்த சீவன் முத்தருடைய நிலையை தான் 12வது சூத்திரம் சொல்லு. அது ரெண்டுமே வந்து 11, 12 ரெண்டுமே வந்து ஒரே நிலையில் உள்ளவங்க தான். ஆனால் அந்த 11 என்பது என்னன்னு கேட்டால், அது இந்த உடம்பு நீங்கிற பிறகு இருக்கக்கூடிய இன்பத்தை சொல்லுது. 11, 12 வந்து உடம்பு இருக்கும்போது இருக்கக்கூடிய இன்பத்தை சொல்லுது. அது பரமுத்தர்கள். 11 சொல்லுது பரமுத்தர்கள், 12 வந்து சீவன் முத்தர்கள். அத்துடன் எங்களுடைய 4ஆம் தேதி, அக்டோபர் 4ஆம் தேதி ஐயாவுக்கு நாங்கள் ஒரு வரவேற்பு வைத்து அவருடைய பெரியாவுடைய மாதிரியும் அவருடைய உரையும் நடைபெற இருப்பதால் எல்லோரும் வந்து அதில் பங்கு பெற்றி அதை கௌரவப்படுத்தும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நேரம் 3 மணி ஆரம்பித்து 6 மணி வரை நடைபெறும். ஸ்காவ்ரோ சிவிக் சென்டர் கவுன்சிலர்ஸ் சேம்பரில் நடைபெறும். ஆரியரே கடந்து கொள் வாழ்க, அருமுகம் வாழ்க, நெற்பை ஊன் செய் தனிவேல் வாழ்க, குற்குடம் வாழ்க, சென்றே ஏறிய மங்கில் வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம்.